நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இந்த ஃபோட்டோவை வந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது கனெக்ஷன் ராங்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நார்மல் கனெக்ஷன் கிடையாது, வைண்டிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷனு. அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன். எப்படி இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வைண்டிங் நல்லாயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் லாம் கனெக்ஷனும் பார்க்கலாம், அதே சேம் டைம் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணியும் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போது நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த டயராமில் இருந்த மாதிரி நான் இது கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது ஒன்று வந்து சீரீஸ் கனெக்ஷன், ரெண்டு வந்து பேரல் கனெக்ஷன், சுவிட்சு வந்து ரெண்டுக்கும் காமன் சுவிட்ச். இது லேம்ப்பை வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன், டெஸ்ட் லேம்ப். அந்த ஹோல்டரில் லேம்ப் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவர் கார்டு எடுத்துக்கிட்டேன். பவர் கார்டு இதில் ப்ளக் பண்ணிவிட்டு பவர் கார்டோட எண்டு பார்த்திங்கன்னா அது ரெண்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இதுதான் அது. இப்போ உங்களுக்கு சுவிட்ச் போட்டு இது ரெண்டையும் நான் டச் பண்ணால் லேம்ப் எரியும். கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள், லைவ் சப்ளை இருக்கும். இதுதான், இது வந்து ஷார்ட் சர்க்யூட் இருந்தால் நமக்கு லேம்ப் எரியும், சர்க்யூட் ஓப்பன் இருந்தால் லேம்ப் எரியாது, சர்க்யூட் கரெக்டாக இருந்தால் டிம்மாக எரியும். அது எப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படின்னா இது வந்து ப்ரைமரி சைடு போட்டிருக்காங்களா 250 வோல்ட், இது வந்து ப்ரைமரி சைடு இந்த ரெண்டு வயரும். இது வந்து செகண்டரி சைடு. செகண்டரி சைடு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரி 12 வோல்ட். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபேன்சி லைட் ஃபிட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கல்யாண மண்டபம் அந்த மாதிரி ஃபால்ஸ் சீலிங்லேருந்து இறக்கியிருப்பாங்க, ஒரு எல்லோ கலர் ஆஃப் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் லைட்லாம் போட்டிருப்பாங்க. அது உள்ளே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர், இது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். 230 வோல்ட் to 12 வோல்ட் பண்ணித்தரும். இதில் என்ன பண்ணால் 12 வோல்ட் ஒரு லேம்ப், ஒரு 50 லேம்ப் போட்டிருப்பாங்க. இது டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம். இது எப்படிங்கிறத சாரி இதை எப்படி செக் பண்ணுறங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதை நம்ம டெஸ்ட் லேம்ப்லேயும் செக் பண்ணலாம், மல்டிமீட்டர்லையும் செக் பண்ணலாம். ரெண்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மல்டிமீட்டரில் செக் பண்ணும் போது நமக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தால் கண்டினியூட்டி வேல்யூ 0 வரும், ஆர் ரொம்ப கம்மியாக வரும். ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்தால் வேல்யூ எதுவுமே வராது, பீப் சவுண்ட் எதுவும் வராது. லேம்பில் செக் பண்ணும் போது ஷார்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பல்பு நல்லா பிரைட்டாக எரியும், ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்தால் லேம்ப் சுத்தமாக எரியாது, வைண்டிங் கரெக்டாக இருந்தால் டிம்மாக எரியும். அது எப்படிங்கிறத இப்போ நான் செக் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு மீட்டரில் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மீட்டரை கண்டினியூட்டி பொசிஷனில் வச்சுட்டேன், பாருங்கள் கண்டினியூட்டி எடுதுங்களா. ஃபஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி சைடு செக் பண்ணலாம். ப்ரைமரி சைடு செக் பண்ணிங்கன்னா எதுவுமே கண்டினியூட்டி வரல, வைண்டிங் வந்து ஓப்பனில் இருக்குது. இது வந்து ப்ரைமரி சைடு வந்து வைண்டிங் ஓப்பனிங் ப்ராப்ளம். அடுத்து இந்த ரெண்டு டெர்மினல் செகண்ட்ரி, இதை நம்ம செக் பண்ணி வைப்போம். அடுத்து வரேன், சாரி ஒழுங்காக வைக்கல, சரிங்களா, கண்டினியூட்டி வருது. இது வந்து வைண்டிங் ஷார்ட்டு. இப்போ இது டெஸ்ட்டு வந்து நம்ம டெஸ்ட் லேம்பில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் பவர் கார்டு ப்ளக் பண்ணிட்டேன், ப்ளக் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரெண்டுங்க இருக்குது, டச் பண்ணால் லைட் எரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சப்ளை லைவ் இருக்கும். கொஞ்சம் நான் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால அப்படியே பண்ணுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது இதை நான் ப்ரைமரி சைடும் செகண்டரி சைடும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டெர்மினல் சப்ளை இருக்குது. அப்படியே நான் அதை வந்து ப்ரைமரி சைடு கொடுக்குறேன். உங்களுக்கு லேம்ப் எரியல, லேம்ப் எரியல, எரிஞ்சால் உங்களுக்கு வெளிச்சம் வரும். இதை நான் டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், லைட்டான ஆகுதுங்களா, ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கு இது ப்ராப்ளம். அடுத்து செகண்டரி சைடு செக் பண்ணலாம். இது செகண்டரி சைடு எடுதுங்களா, இது வந்து வைண்டிங் ஷார்ட்டு. உங்களுக்கு இருங்க ஒரே நிமிஷம், சரி
ஓகே, வயரை நான் இப்போ டைரெக்டாக அதிலே கொடுத்துட்டேன். எதுக்குனா உங்களுக்கு லேம்போட பிரைட்னஸ் காட்டுறதுக்காக. ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரைட்டாக எரியும். உங்களுக்கு வைண்டிங் நல்லா இருக்குன்னா டிம்மாக எரியும். அதை நான் இன்னொரு வைண்டிங் வச்சு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஃபேன் மோட்ரு. இது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற மோட்டர் தான், நல்லா ஒர்க் ஆகும். இந்த மோட்டரை இப்போ நம்ம டெஸ்ட் லேம்ப் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வைண்டிங் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த லைட்டு டிம் ஆயிருன்னு சொல்லியிருந்தேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட போலாரிட்டி அண்ட் ஸ்பீடு எப்படி செக் பண்ணும், டெர்மினல் எப்படி செக் பண்ணுறது தனி வீடியோவை போடுறேன். இப்போ அதோட வைண்டிங் மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செக் பண்ணலாம். நான் சப்ளை ஆன் பண்ணிட்டேன், பாருங்க டச் பண்ணுறேன். ஃபுல் பிரைட்னஸ் இருக்குங்களா? இப்போ நம்ம வைண்டிங் செக் பண்ணலாம். இது சாரி சப்ளை இருக்கும், நல்லா கொஞ்சம் பார்த்து பண்ணோம். பாருங்க மோட்டர் ஒன்று சுற்றுதுங்களா? மோட்டர் சுற்றும், உங்களுக்கு லைட் கொஞ்சம் பிரைட்டாக எரியுதுங்களா? அடுத்த டெர்மினல் வைக்கிறேன் பாருங்கள், டிம்மாக இருக்குங்களா? அடுத்து எப்படி இருக்குது பாருங்க, டிம்மாக இருக்குங்களா? இதுதான் ஃபுல் ஸ்பீடு. ஃபுல் ஸ்பீடு உங்களுக்கு டிம்மாக எரியும். அடுத்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகும் போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக எரியும். ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும் போது இன்னும் பிரைட்டாக எரியும். ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் பிரைட் எரியும். இதே மாதிரி தான் இது வைண்டிங் செக் பண்ணோம். வைண்டிங் குட் கண்டிஷன் இருக்கும்போது உங்களுக்கு டிம் ஆகிரும், தெரியுதுங்களா? இதே மாதிரி தான் நம்ம சீரிஸ் கனெக்ஷன் செக் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.